சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர், அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி, அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா, அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது 1 லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கப்ப குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே? சீமான் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு, அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் எம்எல்ஏ எதுக்கு பழிய போடுறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்னென்ன? அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே? முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்கள் பாருங்கள், இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலெக்டர் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பலாக கொடுத்த, ஒரு தேர்தலில் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த? நான் கேட்டபோது மயில் அது தேசிய மன பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்று தேசிய மலராக இதை வை சின்னத்தை எடு, இல்லை சின்னமாக அவருக்கு கொடு, தேசிய மலராக வேற வை, ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்று வை, காலிஃப்ளவரை கூட வை. ஆனால் நீ எடு, இது அநீதி அல்ல, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமாக தாங்கி நிற்குது? இதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பய ஒன்றும் கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபின்னு இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பித்தவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண் மிதித்து, நானே மண்ணை குழச்சி செங்கல் வச்சு அறுத்து நானாக கட்டுற கட்டடம், இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறார், இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான், 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன், அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க? அல்லாடியில் மக்களை சந்திக்கிறதுக்கு, மக்களை போய் மக்களை நம்பி நிற்க ஒருத்தருக்கு துணிவில்லை. இன்னும் யார் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல. நோட்டு பேரன், சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த், அவர் 234 போட்டார் பாராளுமன்றத்தில், 40 தொகுதியில் போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேறு யாருக்கு துணிவு இருக்கு கேட்டால் என்னை அதர்ஸ். இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 இதர கட்சிகள், இதர கட்சி ஏன்?